தமிழக சட்டப்பேரவை கூட்டம் வரும் 23ஆம் தேதி கூடவிருப்பதாக அறிவிப்பளியாக இருக்கிறது. அண்மை செய்தி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினியிடம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, உங்களை கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணு. இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கான தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வருகின்ற 23ஆம் தேதி கூட இருப்பதாக தற்போது தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உரையுடன் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியது. சென்னை கலைவாணர் அரங்கில் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது நடத்தப்பட்டது. தொடர்ந்து 4 நாட்கள் பேரவை கூட்டம் நடத்தப்பட்டது. பின்னர் தேதி குறிப்பிடாமல் சபாநாயகர் தனபால் சட்டப்பேரவையை ஒத்திவைத்தார். இந்த ஆளும் அதிமுக அரசின் ஆட்சி காலத்தை பொறுத்தவரையில் 5 ஆண்டு ஆட்சி காலம் வருகின்ற மே மாதம் உடன் நிறைவடைய இருக்கின்றன. இதனால் இந்த ஆண்டு இடைக்கால பட்ஜெட் தான் தாக்கல் செய்ய முடியும். அதன் அடிப்படையில் தமிழகம் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கான தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வருகின்ற 23ஆம் தேதி கூட இருப்பதாக சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரை பொறுத்தவரையில் பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு திட்டங்கள் குறித்த அறிவிப்பு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சட்டப்பேரவை தேர்தல் என்பது இன்னும் 1 சில மாதங்களில் நடைபெற இருக்கிறது. இதற்கான தேர்தலுக்கான பணிகளை அனைத்து கட்சியிலும் தீவிரமாக ஆயத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இந்த மாதம் இறுதியில் அல்லது மார்ச் மாதம் முதல் வாரத்தில் தேர்தலுக்கான தேதி அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கின்றன. இந்த நிலையில் தாக்கல் செய்யப்படும் இந்த இடைக்கால பட்ஜெட் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பட்ஜெட்டாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனெனில் வருகின்ற மே மாதம் 24ஆம் தேதியுடன் ஆளும் ஆட்சியின் ஆட்சி காலம் முடிவடைகிறது. அதற்கு பின்பாக தான் இந்த பட்ஜெட் என்பது நடத்தப்படும். எனவே இந்த ஆண்டு இடைக்கால பட்ஜெட் மட்டுமே தாக்கல் செய்ய முடியும். எனவே இந்த இடைக்கால பட்ஜெட்டில் பல்வேறு கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கின்றன. எனவே தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரை பொறுத்தவரையில் குறிப்பாக பெண்கள் மற்றும் இளைஞர்களை கவரக்கூடிய அதிக அளவில் கவரக்கூடியதற்கான பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே பயிர்க்கடன் ரத்து செய்து அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதற்கான நிதியும் வருகின்ற பட்ஜெட்டிலேயே ஒதுக்கப்படும் எனவும் தமிழக முதலமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். எனவே இந்த இடைக்கால பட்ஜெட்டிலே அதற்கான நிதி ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் கல்வி கடன் ரத்து செய்யப்படுவது தொடர்பான பரிசீலனை மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தார். எனவே இந்த இடைக்கால பட்ஜெட் தொடரில் அது குறித்தான அறிவிப்பு வெளியாக வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் பொறுத்தவரையில் 2ஆம் தேதி தொடங்கி ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. இந்த நிலையில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கான தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வருகின்ற 23ஆம் தேதி கூட இருப்பதாக சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். ரமேஷ், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி நந்தினி.